ஸோ வெற்றிகரமாக இன்றைக்கி முதல் ஐபிஎல் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை அணி கூட வந்து எதிர்த்து நின்னாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பவுலிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணி ஒத்தமொத்தமாக 162 ரன் மட்டும்தான் அடிச்சது, 9 விக்கெட் வந்து இழந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஓப்பனிங் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் வந்து ரொம்ப தரமாக இருந்ததால் சரசரன்னு விக்கெட் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் 162 ரன்னுக்கு 9 விக்கெட் வந்து இழந்தாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆடினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌரவ் திவாரி தான் வந்து ஆடினார். 42 ரன் வந்து அடித்து விளாசினார். 163 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஆரம்பத்திலேயே 2 விக்கெட் வந்து இழந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாட்சன் அவர்கள் வந்து 4 ரனில் அவுட் ஆனார். முரளி விஜய் வந்து 1 ரனில் அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்கு வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போராடினார் டியூ பிளசஸ். 58 ரன் வந்து அடித்து விளாசினார். அவர் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அம்பத்தி ராய்டு அவர்கள் வந்து 71 ரன் அடித்து ஒட்டுமொத்த மேட்ச் எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து மாற்றி விட்டார். ரொம்ப ரொம்ப அதிரடியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் டோனி வந்து இறங்கினார். ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான இன்னிங்ஸை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து விளையாடி 19.2 ஓவர்லேயே வந்து மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இன்றைக்கி இந்த போட்டியில் ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச இந்த சந்தர்ப்பத்தை வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. உண்மையாகவே டோனியோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.